வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது அப்ப ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நாட்டு சக்கரை வச்சு நம்ம செஞ்சுருக்கிறதுனால இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே வர ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைல இருக்கா பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபீச்சரை நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இப்போ இந்த அப்ப ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த அப்பா செய்கிறதுக்கு நம்ம நாட்டு சக்கரையை கரைச்சிக்கலாங்க நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் கூட அதையும் காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கங்க வெள்ளத்துலலாம் தூசி இருக்கும் இந்த நாட்டு சக்கரை எனக்கு சுத்தமாக தான் இருக்காதனால் நான் வடிகட்டலை இப்போ இது கரையிறதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கரையட்டம் நல்லா நமக்கு ஒரு மூணு நிமிஷத்துலேயே நாட்டு சக்கரை கரைஞ்சிரும் பாருங்க கரைஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூட நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் ரவை சேர்க்கறதுனால நல்ல ஒரு முறுமுறுப்பு கொடுக்கும் நம்ம இந்த வெள்ளை தண்ணியிலேயே ரவையும் அரிசி மாவு சேர்க்கறதுனால முக்கால்வாசி நமக்கு வெந்துருங்க இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கட்டியாக இருக்கும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கா ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கா டேபிள் ஸ்பூன் தூளுப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பனியார மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நம்ம இன்னைக்கு பனியார கல்லில் தான் ஊற்ற போகிறோம் அப்பமா சுட போகிறது இல்லை ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இதுல இன்னமும் நம்ம நிறைய பொருள் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு புளிக்கணும் புளிக்கிறதுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வெயிலில் வைக்க போகிறேன் அதையும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சோம்னா நமக்கு புளிச்சிரும் நம்ம இன்ஸ்டட்டாக அரிசி மாவில் செய்கிறதுனால இது புளிக்கணும் இது புளிக்கட்டும் அதுங்குள்ள நம்ம தேங்காவை வறுத்துட்டு வந்துடலாம் பாருங்க தேங்காய் வறுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கே நெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் நம்ம அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பல் பல்லாக சேர்த்துட்டோம்னா நமக்கு பணியாரம் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் வாயில பகப்படும் போது இப்போ இது கூடயே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கிறாங்க வறுக்கும் போதே நமக்கு வாசம் வரும் பாருங்கள் வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு பார்க்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள் வெளில வெளியாக இருக்குது மேலே நம்ம அரை மணி நேரம் வெயிலில் வச்சால் போதும் அப்படி உங்களுக்கு வெயில் படாத இடமா இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஊற்றுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் எள்ளையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காவும் எள்ளு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண மாவை நம்ம இப்போ குழி பணியாரத்தில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாங்க நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பணியார குழியில் நம்ம ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யோ அல்லது ஆயில் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் இந்த இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப உரியும் அதனால் சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ இதை எல்லா குழிலையும் நம்ம ஃபில் பண்ணி மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சாச்சு பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் திருப்பும்போது போது பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பிக்கோங்க ஆனால் திருப்பும்போது ரொம்ப சூப்பராக வரும் நமக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பணியாரம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டாச்சு இப்போ இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இதை வந்து கேரளா ஸ்டைலில் அப்போன்னு சொல்லுவாங்க நம்ம இதில் பனியார கல்லில் ஊத்துறதுனால பனியாரம்னு சொல்லுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இப்போ அடுத்த சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம வேறு தட்டில் மாற்றிடலாம் மாற்றிட்டோம்னா சூப்பரான நமக்கு அரிசி மாவில் ஒரு இன்ஸ்டன்ட் அப்போ அல்லது பணியாரம் ரெடி பண்ணிட்டோங்க இந்த நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ